السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وهو ولي الصالحين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين، ما بعد. بشكر يا سهود الله من الذي عقله رسول الله صلى الله عليه وسلم ليا சீராவுடைய பாட தொடர்பில் எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை, இஸ்லாத்துடைய தாவத்தை ஆரம்பித்தார்களோ அந்த நேரத்தில் குறைஷி காபிர்கள் பல முறையில் அதை தாக்கினார்கள், அட்டாக் பண்ணார்கள். இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் ஒவ்வொருத்தரும் ஞாபகத்தில் வைக்கணும். சீரான் தொடர்ச்சியாக வந்தவர்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல ஒரு நல்ல மனிதன் குறைஷ் இடத்தில் யாரும் இருக்க எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருந்தார். எல்லா விஷயத்துக்கும் அவரிடத்துல போனார். இந்த அளவுக்குண்டா உங்களுக்கு தெரியும், காபாவுடைய கட்டுமானத்துல ஏற்பட்ட பிரச்சனை நேரத்தில் முடிவு செஞ்சார்கள், இந்த வாசலில் வரக்கூடியவர் எங்களுக்கு இந்த விஷயத்தில் தீர்ப்பு தருவார். அப்துல் அஸ்வத யாரு போடுற விஷயம், அது யாரா இருந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நுழைஞ்சாங்க. எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க, இவர் யார்கிட்ட பக்கமும் எடுக்க மாட்டார், இவர் ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு தருவார், இவர் நேர்மையானவர், இவருடைய தீர்ப்பும் நேர்மையாக இருக்கும் என்ற அடிப்படையில் எல்லாரும் அவருடைய வருகையை ஏற்றுக்கொண்டார். ஆனால் எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உண்மையான தாவத்துடைய பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பித்தார்களோ, எவ்வளோ ஒரு நல்ல மனிதன், எல்லாரும் ஏற்றுக்கொண்டவர், இவர்களுக்கு அனைவருக்கும் இவர் ஒரு பெற்றவராக மாறினார். நான் போன கிழமை எங்களுடைய பாடத்தில் பலர் அவரை பொய்க்காரன் சொன்னார்கள், சூரியக்காரன் சொன்னார்கள், பல முறையில் அவர்களை துன்புறுத்தினார்கள். அந்த தொடரில் ரெண்டு விஷயம் இருக்குது, அதையும் நான் ஞாபகப்படுத்தினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவத்துடைய உழைப்புல ரெண்டு விதமான மக்களோட தொடர்பு ஏற்பட்டது, ரெண்டு விதமான மக்களுடைய கிளாஷ் இருந்துச்சு. ரெண்டு கூட்டம், ஒன்று அஹ்லுல் கிதாப் என்று சொல்லக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யஹூதிகள் நஸ்ரானிகள், இன்னொரு கூட்டம் முஸ்லிகீன்கள், துணை வைக்கக்கூடியவர்கள் சிலை வணங்கிகள். அகல் கிதாபோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல் கிதாபினா வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் யகூதிகள், இவங்களோட பெரிய அமைப்பு யுத்தங்கள் நடக்கல, பெரிய அமைப்பில் இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள துன்புறுத்தல, இவங்க ஆர்குமெண்ட்க்கு வந்தாங்க, பல கேள்விகளை கேட்டாங்க. அஷாபுல் கஹ்ஃப் பத்தி இவங்க நீங்க என்ன சொல்றீங்க, அனுப்புவாங்க, சொல்லி அனுப்புவாங்க குறைக்கு காசு இடத்துல போயிட்டு கேளுங்க, இவர் அஷாபுல் கஹ்ஃப் பத்தி என்ன சொல்றாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி என்ன சொல்றாரு, இப்படி ஏன் அவங்களோட வேதங்கள்லயும் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அவங்களுடைய விஷயத்துல பல தாக்கங்கள் எதிர்ப்புகள் வரல. ஒரு பக்கத்தில் மதீனால இருந்து யஹூதியல் மதீனாவுடைய நபியுடைய மதீனாவுடைய காலத்தை பேசும் நேரத்தில் யஹூதியல் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்தார்கள் என்ற தனி ஒரு பாடம் இருக்கு. ஆனா குறைஷி காபிர்கள் ஏன் இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லீம்களையும் எதிர்த்தார்கள் என்றா, ரெண்டு விஷயம். குறைஷி காபிர்கள் போட பாடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருந்தாங்க, அவங்க கிளைம் பண்ணி கொண்டிருந்தாங்க, நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றுவோம், நாங்க பின்பற்ற மார்க்கம் யார்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம். இப்ப ஏன் எதிர்ப்புண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவங்க மதிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கோத்திரத்தை வம்சத்தை குடும்பத்தை சேர்ந்தவர், இவ்வளவு முக்கியமான கண்ணியமானவர் வந்து அவர் சொல்றாரு, நீங்க பின்பற்றக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம் இருக்குது, இது தவறான மார்க்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உண்மையான மார்க்கம் என்ன, நான் சொல்லி தரக்கூடிய மார்க்கம், அவங்க பின்பற்றக்கூடிய மார்க்கத்திலே மாற்றத்தை கொண்டாடுறதுன்னு ஒரு கஷ்டமான காரியம். எங்கட காலத்திலையும் நான் காணக்கூடிய விஷயம்தான், சில பழக்க வழக்கங்களாக, சில கல்ச்சராக, சில அவங்க கல்ச்சராக செய்யக்கொண்டு வர விஷயத்த இது அப்படி இல்லைன்னு சொல்ற நேரத்துல நீ அதுல பல குழப்பங்கள் ஏற்படுறத நாங்க காண்றோம். மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இல்லை, கொஞ்சம்
ஏன் இவ்வளவு காலம் எங்களோட அப்பா அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த காலத்துல இருந்து உள்ள மக்கள் என்ன செஞ்சாங்க, அதே தான் இந்த கேள்வியாக இருந்துச்சு. குரேஷியர் கேட்டாங்க, நீங்க அப்துல் முத்தலிப்பை விட சிறந்தவரா, நீங்க உங்களோட வாப்பா அப்துல்லா விட சிறந்தவரா, இவங்க எல்லாம் இதை செஞ்சு கொண்டாங்களே, இவங்க இதை பத்தி ஒண்ணு சொல்லலே, நீங்க அவரோட பெரியவரா, நீங்க அவங்களே அப்துல்லிட்ட பெரிய ஆக்கலாம், அவங்க ஒண்ணும் சொல்லல, எங்களோட முந்திருந்த உஸ்தாத்மார்கள் சொல்லல, அப்ப நீங்க என்ன இன்றைக்கு வந்து புதுசா ஒன்று சொல்லி வாரீங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாது நல்லது யாக்களே, ஒரு விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ளணும். இஸ்லாம் என்று சொல்ற நேரத்துல எல்லா நேரத்துல உலமாக்கல் இந்த மக்களுடைய ஒரு கடவுள்தான் இஸ்லாத்தை தூய்மையாக பாதுகாத்து தூய்மையாக பாதுகாத்து. அந்த அடிப்படையில் எல்லா அமைப்பிலும் எல்லா நேரத்திலையும் உலமாக்களுடைய வழிகாட்டல் எங்களுக்கு தேவை. அதே நேரத்தில் உலமாக்களுடைய வழிகாட்டல கண்மூடித்தனமாக பின்பற்ற சொல்றது இஸ்லாம் மார்க்கம். கண்மூடித்தனமாக அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி கண்மூடித்தனமாக பின்பற சொல்லவும் இல்ல, நீங்களும் கொஞ்சம் சிந்திங்க, நீங்களும் கொஞ்சம் படிங்க, நீங்களும் எடுத்து வாசிங்க, நீங்களும் பல உலமாக்கள்கிட்ட கேளுங்க என்ற விஷயம் ஒரு மிக முக்கியமான விஷயம். இதே தொடரில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கஷ்டங்கள் சிரமங்கள்ல ஒரு மிக முக்கிய ஒரு சம்பவம் இருக்குது. முகைரத்து பின் ஷுஅபா என்று சொல்லக்கூடியவர் தாயிபை சேர்ந்தவர். இவர் வந்தாரு, இவர் சொல்றாரு, எனக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முதலாவதாக ஏற்பட்ட கண்டாக்ட், முதலாவதாக முதல் சந்திப்பு எப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய அந்த பஜாரில் அபூ ஜஹலுக்கு பின்னால போயிட்டு அபூ ஜஹலுக்கு இஸ்லாத்தை முன்வைக்கிறார், அபூ ஜஹலுக்கு இஸ்லாத்தை முன்வைக்கிறார். பல தடவை அபூ ஜஹல் நான் ஆரம்பத்துல சொன்னேன், நபியா அவங்களுக்கு நோயினை கொடுத்தார், பல தடவை நோயினை கொடுத்தார், பல சிரமங்கள் கஷ்டங்களுக்கு பல கஷ்டங்களை கொடுத்தான். நபியாங்க தாவத் கொடுக்கிற நேரத்துல பின்னால வந்து வந்து இவர் சொல்றது போய் இவர் ஒரு சூனியக்காரர் என்று சொல்லி கொண்டிருந்தான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிராசை அடையில, ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளணும், ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த செய்தி சேரணும், ஹிதாயத் கிடைக்கணும் என்ற ஆவலோட இருந்தான். அபூ ஜஹலுக்கு அந்த இரிட்டேஷன், என்னடா இவ்வளவு நான் இந்த மனுஷனுக்கு எதிர்த்தும் இவ்வளவு ஏசியும் என்ன பின்னால வாரன்னு சொல்லி என்ன காரணம் ரெண்டு விஷயம் சொன்னான். நான் நீங்க உங்களோட செய்தி எட்டி வச்சதாக சாட்சி சொல்லணும், நான் சாட்சி சொல்றேன், நீங்க உங்களோட செய்தி எட்டி வச்சிருக்கீங்க என்ன விடுங்க, அது காரணமாக அல்லது நீங்க இந்த விஷயங்களை சொல்லி சொல்லி எங்கட தெய்வங்களை ஏசி ஏசி என்னை நோவிக்க விரும்புறீங்கடா, என்னை நோவிக்க விரும்புறீங்கடா, நீங்க அதை செஞ்சு முடிச்சுட்டீங்க, எங்களுக்கு மத்தியில பிரச்சனை உண்டாக்கிட்டீங்க, எனக்கு அவ்வளவு வருத்தம் இல்லைன்னு அவ்வளவுக்கு எங்கட தெய்வங்களை நீங்க ஏசிட்டீங்க, இதுல என்ன நோக்கம், அப்ப ரெண்டையும் செஞ்சுட்டீங்க, அதனால என்னைய விட்டுருங்க. அன்பாந்த சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, அந்த ஆரம்ப காலத்தில் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவங்க நபி அவங்க மட்டுமல்ல, ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களுக்கு கொடுத்த தண்டனைகள் நோவினைகள் பனிஷ்மெண்ட் பார்க்கிற நேரத்துல பிலால் ரவி அல்லாஹ்னு சொல்றாங்க, பிலால் ரவி அல்லாஹ்னு பின்னால கேட்க நேரத்துல அவங்கள சுடு மணல் அப்படியே படுக்க வச்சு டேர்ன் பை டேர்ன் அடிப்பாங்க, டேர்ன் பை டேர்ன். ஏன் பிலால் ஒரு அடிமை ரவி அல்லாஹ், பிலால் ஒரு அடிமை ரவி அல்லாஹ், பிலால் ரவி அல்லாஹ் பத்தி ஒரு 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 நாஸ்திகன், நாஸ்திகன் என்ற ரெண்டு ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தர் ஒரு இங்கிலீஷ் ஒரு புத்தகம் எழுதிக்கிறார், ஐ அம் ஆப்பிரிக்கன் பிலால் சொல்லுங்க. அந்த அளவுக்கு பிலால் ரவி அல்லாஹ் சம்பவத்தை படிச்சு அவர் விரும்புறார், நான் பிலால் ஆகணும், இன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அவரை பிலால் ஆக்கி தான் மரணிக்க செய்யணும். என் பிலால் ரவி அல்லாஹுடைய சகிப்பு தன்மையையும் பிலால் ரவி அல்லாஹ் உண்மைக்காக வேண்டி அதுல உறுதியாக இருந்தார், போலித்தனமான விஷயத்துல இருக்கட்டும். பிலால் ரவி அல்லாஹ் சொல்றாங்க, எப்பெல்லாம் அவங்க எனக்கு தண்டனை கொடுப்பாங்களோ அந்த நேரத்துல அவங்க ஒரு வார்த்தையை தான் பாதித்தாங்க, அஹத் அஹத் என்ன வார்த்தை, என்னையாக அல்லாஹ் ஒருவர் ஒரு ஒன்று வார்த்தையை பாவிச்சாங்க. ஏன் அதை பாவிச்சாங்கண்டா, எதற்காக பாவிச்சாங்கண்டா சொன்னாங்க, அந்த தண்டனை நிப்பாட்டல்ல
நான் அகதின் சொல்ற நேரத்தில் அவங்க தண்டனையை கூட்டுவாங்க. நான் அதை சொல்றது அவங்களுக்கு வருத்தம், என் உண்மையை சொல்றது அவங்களுக்கு தாங்க முடியாது. அல்லாஹ் ஒருவன் என்றத அது அவங்க அல்லாஹ் எந்த அளவுக்கு அவங்கள அந்த விஷயத்துல ஈடுபடுத்தினா அந்த கஷ்டம் ஒரு இன்பமாக மாறும், அந்த கஷ்டம் ஒரு இன்பமாக மாறிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி போற நேரத்துல பேய் சொல்லுவாங்க, பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு பார்த்து நீங்க பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க பிலால், நீங்க பொறுமையாக இருங்க, உங்களுக்கு காலம் வரும் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் கஷ்டத்தையும் வருகிறார். அல்லாஹ் எப்படி பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு கண்ணியப்படுத்தினான், மக்காவுடைய நேரத்துல எந்த காபிர்கள் வெறுச்சி எந்த காபிர்கள் அடித்தாங்களோ அந்த அனைத்து குறைசி காபிர்களுக்கு முன்னாலேயும் காபத்துல்லாவுக்கு மேல அதான் சொல்ல வைக்கலாம், அதான் சொல்ல வைக்கலாம். இன்னைக்கு எந்த அளவுக்கு அல்லா அந்த பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்களை கண்ணியப்படுத்திருக்காங்க, ஒவ்வொரு நாட்டிலும் ஆயிரக்கணக்கான பிலால்கள் உருவாக்கும், ஆயிரக்கணக்கான பிலால் எல்லாரும் பிறந்தா பிலால் என்ற பெயரை வைக்கிறேன். அவங்க அந்த அந்த விஷயத்துல உறுதியாக இருந்தாங்க. அதே போல இதை பாமர மக்கள் அடிமைகளை மட்டும் இல்ல துன்புறுத்தினாங்க, குறைசியல்ல கண்ணியமானவங்க மதிப்பானவங்களையும் பின்னால ரகசியமாக இருந்து ஒழுங்கி கூட என்ன செய்வாங்க துன்புறுத்துவாங்க. உஸ்மானிபின் அஃபான் ரலி அல்லாஹு அன்ஹு, உஸ்மானிபின் அஃபான் ரலி அல்லாஹு அன்ஹு குறைசி மிகவும் கண்ணியமானவங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கடா, என்னை எந்த அளவுக்கு அடிப்பாங்கண்டா, நான் சில நேரத்துல சொல்ந்து கொண்டிருப்பேன், பின்னால வந்து ஒரு போர்வையால போட்டுட்டு அடி அடிஞ்சு அடிச்சுட்டு போடுவாங்க, நான் அப்படி மயங்கும் வரைக்கும் அடிச்சிருப்பேன். அவங்க எதில் அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஸ்லோகன் தான், ஒரே சத்தம் தான், இஸ்பிர், பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. அவங்களுக்கு தெரியும் சுமையா ரபி அல்லாஹ், இன்னும் அவங்களோட கணவன் யாசிர் ரபி அல்லாஹ், அவங்களோட மகன் அம்மாரிபின் யாசிருடைய சம்பவம். சுமையா ரபி அல்லாஹ் அவங்களை எந்த அளவுக்கு நோயினை கொடுத்தாங்கடா, கடைசியாக முதலாவது ஷஹீத் இஸ்லாத்துல, இஸ்லாத்துக்காக வேண்டி முதலாவதாக உயிர் அர்ப்பணித்த பெண்மணி, உயிர் அர்ப்பணித்த ஒரு மனிதன் அது ஒரு பெண் சுமையா ரபி அல்லாஹ். எந்த அளவுக்குண்டா அபூ ஜஹலுடைய தலைமையில், அபூ ஜஹல் தான் இந்த விஷயத்துல லீடர், அவன் பிளான் பண்ண இந்த விஷயத்துல லானத்துல்லாஹி அல்லாஹ்வுடைய சாபம் அவன் உண்டாதாக இதுல பிளான் பண்ணுவோம். அப்ப அந்த அளவுக்கு இருந்தா கடைசியாக அவன் நோவில கொடுத்து யார்ட மகண்ட முன்னால அம்மாரிபின் யாசிர், ஒரு மகன் அம்மாரிபின் யாசிர் ரலி அல்லாஹ்வுக்கு முன்னால வாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் அசிங்கமான முறையில நோயில கொடுத்தான். அல்லாஹ் ஒரு பிள்ளைக்கு அந்த அந்த மனசுக்கு அந்த சைக்கலாஜிக்கலி ஏற்படக்கூடிய நோயினை பாருங்க, ஒரு தாய் அழுகிற நேரத்துல அல்லது வாப்பா அழுகிற நேரத்துல பிள்ளைக்கு தெரியா ஏன் வாப்பா அழுகுறது, ஆனா பிள்ளை அழ ஆரம்பிச்சு, ஏன் அந்த விலங்குற பிள்ளைக்கு ஏதோ ஒரு வருத்தத்தினாலதான் இந்த வாப்பா அழுகுறா. அப்ப இந்த பிள்ளைகளுக்கு முன்னால உமா வாப்பாக்கு நோயில கொடுக்கறா, அதை தாங்க முடியாத ஒரு ஒரு சம்பவம், தாங்க முடியாத ஒரு நிகழ்வு. அன்பான சகோதரர்களே, எந்த அளவுக்கு எந்த முறையில அவங்கள மரணி, எந்த அளவுக்கு அவங்கள எந்த முறையில கொலை செஞ்சாங்கடா, அவங்களுடைய பர்மஸ்தான பண்பால அப்படி குத்திதான் கொலை செஞ்சாங்க. எங்கள் பொருட்டால் எங்கள் எங்கள் சார்பாக அவங்களுக்கு பரிபூர்ணமான கூலியெல்லாம் இருப்பானாக. அதே போல யாசிர் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்களையும் கொலை செஞ்சாங்க, அப்புறம் மகனை விட்டுவிடல, அம்மார் இப்படி யாசிர் இவரையும் விட்டுவிடல. எந்த அளவுக்கு நோவினை கொடுத்தாங்கடா, நாங்க நீங்க நதியாமலை ஏசியும் வரைக்கும் நோவினை கொடுத்து கொண்டே இருந்தாங்க, அந்த வருத்தம் தாங்க முடியாத வருத்தம் தாங்க முடியாம ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க நபி அவங்களுக்கு எதிராக, ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, அப்படியே மயங்கிட்டாங்க, மயக்கத்தில் நிலவினத்தோட ஓடி வாராங்க நபி அவங்கள்ட்ட, ஓடி வாராங்க, நான் இப்படி சொல்லிட்டேன் யார சொல்லலாம், அவளையோட இந்த வருத்தம் தாங்க முடியாது, எனக்கு அதை தாங்க முடியாதுனால இப்படியான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதோட அவங்க பனிஷ்மெண்ட் நிப்பாட்டிட்டாங்க. என்ற விஷயம் என்ன, குரானுடைய ஆயத்தை இந்த சம்பவத்துக்காக வேண்டி ஒரு குரான் அப்படியான நேரத்தில் நீங்க உண்மையான இருக்கிற நேரத்துல அல்லாஹ்வுடைய அன்பு உள்ளத்துல இருக்கிற நேரத்துல அந்த சந்தர்ப்பத்துக்காக வேண்டி கஷ்டம் வர்க்கம் சும்மா இந்த கூச்சல்ல பணத்துக்காக வேண்டி அல்ல, உடல் வருத்தம் தாங்க முடியாது நோவில தாராங்க, அந்த நேரத்துல அந்த வாரத்தையே பாவிக்கிறது எந்த ஒரு குற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று ஆயத்தல்லா சுப்ஹானஹு வ தஆலா. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல
40வது நாளாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த நேரத்தில் அந்த கூட்டத்துல தான் இருந்தாங்க, அவங்களோட தான் இருந்தாங்க. இந்த நோயில கொடுக்கிற நேரத்தில் அவங்களோட தான் இருந்தாங்க. அவருக்கு ஒரு அடிமை பெண் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்திலையும் இந்த விஷயத்தை சொல்லி கவலைப்படுவாங்க, அழுவாங்க. பிற்காலத்திலையும் கலீஃபா ஆனதுக்கு பின்னாலேயும் இந்த விஷயங்களை ஞாபகம் செஞ்சு செஞ்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த அடிமை பெண்ணுக்கு நோயில கொடுத்து அடித்து அடித்து அப்படியே நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டி சொல்லுவாங்க, அடிமை பெண்ணே நீ நினைக்காதே, நீ நினைக்காத உண்மையில் இறக்கப்பட்டு நான் நிப்பாட்டினேன், எனக்கு டயர்டுன்னு நான் நிப்பாட்டினதான் எனக்கு மாற்றல், எனக்கு என்ன கை வலியுது வலிக்குது அதை நான் நிப்பாட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை நசீப் ஆக்கினான். அல்லாஹ் ஹிதாயத்தை நசீப் ஆக்கினான். என்ன காரணம் என்றா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்க அப்படி கடுமையான ஆளாக இருந்தாலும், ஜாத்துக்கு சில விஷயங்கள்ல எதிர்ப்பை ஏற்படுத்தினாலும், ஆனா அவருடைய மனசு நல்ல ஒரு காரியத்துக்கு நல்ல விஷயத்துக்கு திறந்து. அபூ ஜஹலுக்கும் உமருக்கும் சொன்னாங்க, ரெண்டு பேரின் மூலமாக எல்லாம் ஜாத்து உறுதிப்படும். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு விடயத்துல அல்லாஹ் இந்த நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆல அதே நேரத்துல அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியாகவே அதிகமான நோயிலைக்கு முகம் கொடுத்தவர்கள் ஒன்றுதான் ஹப்பாபின் அரத் ரலியல்லாஹு. ஹப்பாபின் அரத் ரலியல்லாஹுங்களும் ஒரு சாதாரண ஒரு அடிமையாக இருந்தார். ஹப்பாபின் அரத் ரலியல்லாஹு பின்னால உமர் ரலியல்லாஹு கலீஃபால இந்த முன்னால குறைசி காதிரிகள் நோயில கொடுத்த ஆரம்ப சகாபாக்களை முன் வச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பழக்கம் ஒன்று இருந்து முதாக்கரா செய்வாங்க, ஞாபகப்படுத்துவாங்க. ஆரம்பத்துல நீங்க பட்ட கஷ்டங்களை புதுசா வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு தெரியா, இவங்களுக்கு இஸ்லாம் பிளேட்ல கிடைச்சிருக்கு, இதான் அதனாலதான் நாங்க இதை ஞாபகப்படுத்துறோம். எங்களுக்கு இஸ்லாம் பிளேட்ல கிடைச்சிருக்கு, நாங்க வருத்தம், எங்களுக்கு கஷ்டத்துக்கு முகம் கொடுக்கல, எந்த ஒரு கஷ்டம் இல்ல, பிறக்கிற நேரத்திலே எங்களை பெற்றார்கள், எங்களை காதல் அதான் சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர், எங்களுக்கு இந்த ஒரு வருத்தம் கஷ்டம் இருக்குல்ல, அதனால இதை ஞாபகப்படுத்த உமர் சொல்லுவாங்கடா, எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒருத்தருக்கும் சொல்ல சொல்லுவாங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, உங்களோட சம்பவத்தை சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி நோயில செஞ்சாங்க, உங்களை எப்படி துன்புறுத்தினாங்க. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிற நேரத்துல எல்லாரும் அவங்களோட கதையை தான் சொல்லுவாங்க. ஹப்பாபின் அரத் ரலியல்லாஹு அன்ஹுங்க ஒரு வார்த்தையும் பேச மாட்டாங்க, அவங்களுடைய மேலாடைய கழுத்தி பின்புறத்தை காட்டுவாங்க, முதுகை காட்டுவாங்க, அதை கண்டா எல்லாருமே அழுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கதற வர கண்டு சொன்னாங்களாம், இத போல ஒரு முதுகை நான் கண்டதே இல்லை. கேட்பாங்க, என்ன உங்களுக்கு எப்படி துன்புறுத்தினாங்க, சொல்லுவாங்க கற்களை, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், கற்கள் இருக்கவே கற்களை நெருப்பால சுற்று அது கோள்களாக, அவர் சோப்பாக கோள்களாக மாறினதுக்கு பின்னால உன்னைய போட்டு அப்படியே அதுக்கு மேல போடுவாங்க. அந்த அந்த கற்களுடைய வெப்புனால என்னோட உடல் அப்படியே அப்படி சூடாகி அப்படி பத்திரக்கூடிய வாசத்தையும் அதை நான் உணர்வேன், அதனால முழு அப்படியே குளிகள் விசாசுக்காக. ஒரு தடவை சபாபின் அரசு தான் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ரவிசல்லாஹ் அலிவஸ்லம் அவங்க கிட்ட போற நேரத்துல அவங்க அந்த கஷ்டம் தாங்க முடியாது கேட்கறாங்க ரசூலுல்லாஹி அலிவஸ்லம் இடத்துல, அலா அசதுனா யா ரசூலல்லாஹ், அலா அசதுனா யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக வேண்டி துஆ கேட்க மாட்டீங்களா, எங்களுக்காக வேண்டி எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்களான்னு சரியான ஆத்திரம் வந்து ரவியாவனுக்கு ஆத்திரம் வந்து சில வார்த்தைகளை கேட்டாங்க. உங்களுக்கு முன்னோர்கள் படாத கஷ்டத்தை, உங்கள் முன்னோர்கள் பட்ட கஷ்டத்தை படாம நீங்கள் லேசாக இந்த இஸ்லாத்தில் உறுதியாக பார்க்குறீங்களா, அதில் இன்னும் ஞாபகப்படுத்தினாங்க. முன்னோர்கள் இரும்பு சீப்புனால அப்படி அவர்களுடைய தோலையும் முள்ளையும் செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கு, இரும்பு சீப்பால வாடுறதே அப்படியே உடம்ப வாரி தோலையும் முள்ளையும் வேறு ஆக்கினாங்க. ஒரு மனிதன் ரெண்டாக பிளக்கப்பட்டார்கள், அப்படி நெருப்புல வீசப்பட்டார்கள், இப்படி முன்னோர்கள் இந்த இஸ்லாத்துக்காக கஷ்டப்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் புரூஜில ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொல்றார். ஒரு பெண்மணி குழந்தைகள் பேசினவர்களுடைய குழந்தைகள் அந்த திருப்பிரயாணத்திலே பேசின குழந்தைகள் ஒரு குழந்தான் என்ன செஞ்சா, நான் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தின ஒரு சம்பவம் தான், அந்த அரசன் எல்லாரும் இஸ்லாத்துக்கு மாற்றம் செஞ்சதுனால அந்த அரசன் என்ன செஞ்சான், அந்த அரசனுடைய கேள்வி கேட்கல அல்லாஹ் பின்பற்றினால ஒரு குழிய தோண்டி அதுல நெருப்பு மூட்டி இஸ்லாத்தேற்றுக்கொண்டு எல்லாரும் அதுல பாய வைத்தான், எல்லாரும் அதுல பாய வைத்தான். இந்த நேரத்தில் இந்த பெண்ணும் எல்லாரும் நெருப்புக்குள்ள புகழ்ந்தாங்க,
இஸ்லாத்தோட அல்ல, அல்லாஹ்வோட உறுதியான எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிக்கும் அப்படியான உறுதியான ஈமான தருவானா. இந்த காலத்துல இது நெருப்பு உயிர் போகுது, கஷ்டம் கண்ணால விளங்குது, கஷ்டத்தை உணர்றாங்க, ஆனா ஈமான பட்டு பிடிக்கிறாங்க. ஆனா இந்த காலத்துல சின்ன சின்ன விஷயத்துக்காக வேண்டி, திருமணத்துக்காக வேண்டி, பணத்துக்காக வேண்டி, அல்லது சொத்து செல்வத்துக்காக வேண்டி, சின்ன விஷயத்துக்காக வேண்டி இஸ்லாத்தை விற்கக்கூடிய ஒரு காலத்துல அங்க இருக்கும். அல்லாஹ் இனையும் மூலையும் எல்லாரையும் பாதுகாப்பானா. அந்த நேரத்துல அந்த பெண் தயங்குறா, ஒருத்தர் புரோஜன் சொல்லக்கூடிய பெண் தயங்குறா. என்ன காரணம்? ஒரு கை குழந்தை வச்சு, ஒரு தாய் தாய்க்கு தாங்க முடியுமா? ஒரு கை குழந்தைய வச்சு இப்படி தாயிரதா இந்தியான்னு சொல்லி குழந்தை பேச ஆரம்பிச்ச சொல்லுது, தாயே உண்மையில தான் இருக்கிறாய், ஹக்கில தான் இருக்கிறாய், தயங்காதுன்னு சொல்ல நேரத்தில் தாய் பாய்ச்சி. இந்த அளவுக்கு அன்பான சகோதரர்களே, எல்லாரும் நல்லதாகவே மென்ஷன் நல்லா அலைவு செல்லும். உங்களுக்கு ஏன் அந்த ஆத்திரம் வந்த காரணம் என்னென்னா, சஹாபாக்கள் உறுதிப்படுத்த, சஹாபாக்கள் உறுதிப்படுத்த நீங்க பொறுமையாக, முன்னோர்கள் இதைவிட அதிகமாக கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, முன்னோர்கள் இதைவிட அதிகமாக கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, நாங்கள் கஷ்டப்படுவோம், இந்த கஷ்டத்துடைய கூலி எங்களுக்கு பின்னால கிடைக்கும் என்ற அடிப்படையில் அன்பாந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயங்களை கூட பொறுமையாக இருக்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நன்மாரான் சொன்னாங்க. ஒரு காலம் வரும், தன்னால இருந்து ஹதரமௌத் வர ஒரு மனிதன் பிரயாணம் செய்வாரு, அவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் பயப்பட மாட்டான். மக்காவை மக்கால இருந்து சனாவுக்கு, அல்லது ஹதரமௌத் மக்காவுக்கு, அல்லது மக்கால இருந்து மதீனாவுக்கு, இன்னும் சில இந்த ரெண்டு சிட்டிகள் என்ன காரணம் சொன்னாங்கடா, அந்த காலத்து அன்பாந்த சகோதரர்களே, யமன் அந்த பகுதியில அதிகமான கோத்திரங்கள் வாங்க, அந்த கோத்திரங்கள்ல யாரே மகால தப்பு போகல, ஒவ்வொருத்தரும் பயங்கரமானவங்க, ஆயுதத்தோட தான் இருப்பாங்க, போறவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டுவாங்க, அவ்வளவு கடுமையானவங்க. இப்படியான ஒரு நிலைமை அந்த காலத்தில் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், ஒரு மனிதன் பிரயாணம் செய்வான், அதுல அந்த ஹதரமௌத்துக்கும் சனாவுக்கும் இடையில வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் பயப்பட மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு நல்லொரு அமைப்பு, நல்லொரு சமாதானம், மக்கள் ஒரு புனந்துணர்வு, மக்களை மதிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் என்று சொல்லலாக்க சொன்னார்கள். அன்பாந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே அமைப்பில் குறைஷ காபிர்கள் தொடர்ச்சியான முயற்சியை விடல, பல தடவை பல தூதுவர்கள் அனுப்பினாங்க, நீங்க போயிட்டு பேசுங்க, நீங்க போயிட்டு அவரோட நெகோசியேட் பண்ணுங்க, இந்த தொடர்ல உஸ்பாயின் ரபி என்று சொல்லக்கூடிய நான் சொன்னேன், பலர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை லானை செஞ்சாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு அவங்களுக்கு அல்லா தண்டிக்கணும் என்று பதுவா செஞ்சாங்க. அதுல ஒருத்தர் தான் உஸ்பாயின் ரபி, என்னை ரபி பின் ஷைபா என்று சொல்லக்கூடிய உஸ்பாயின் ரபி நாங்க தாவத்துடைய விஷயத்துல ஈடுபட்ட நேரத்துல ஹிக்மத்தை பாவிக்கணும் என்ற விஷயம் இதான். ஒவ்வொரு நிலைமைகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலைமையில எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, இவர் வந்து கேட்கிற கேள்வி இதுக்கு தான் கேட்கிறார். அதுல கேட்டாங்க, நீங்க உங்களோட வாப்பா அப்துல்லா விட சிறந்தவரா? நீங்க உங்களோட அப்பா அப்துல் முத்தலிப் விட சிறந்தவரா? நீங்க உங்களோட ஹாஷிம் அப்பா அப்பா வாப்பா அவரை விட சிறந்தவரா? இப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டு, குசைய விட சிறந்தவரா? இப்படி பல விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறாங்க, பல நோய்களை கொடுக்கறாங்க. இன்னும் சொன்னாங்க, நீங்க உங்களால எங்கட சமுதாயத்துக்கு கேவலம் ஏற்பட்டிருக்கு, எங்கட கூட்டம் எங்கட கோத்திரம் பிரிஞ்சிருக்குது, இப்படியான பல விஷயங்கள் படுதுகளை சொல்லிக் கொண்டிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌனமாக இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌனமாக இருக்கிறாங்க, வேற எதையும் பேசல. அதுக்கு பின்னால கடைசியா கேட்கிறாங்க, உஸ்பா இடத்துல ரபி இடத்துல, நீங்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டீங்களா? சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன்னு சொல்லி அதுக்கு பின்னால சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லுங்க, தாவத்தை கொடுக்கறாங்க, தாவத்தை கொடுக்க இதுலதான் உங்களுக்கு வச்சிருக்குது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உத்துபாவுக்கு தாங்க முடியாது. சொல்றாரு, நீங்க எங்கட கோத்திரத்தையும் எங்கட தெய்வங்களையும் ஏசாத, இதுவரை இதை விட மேல உங்களுக்கு ஏசவே எதுவும் இல்ல, செஞ்சுட்டீங்க, விட்டு விடுங்க என்று அடிப்படையில் சொல்லிட்டு போறாங்க.
ஆனா அன்பான சகோதரர்கள் அல்லாஹ் நல்லடியார்களே, நபியாவுங்க அவங்கள விட்டு விட்டாலும் அவங்க நபியாவுல விடல, பின்னால வந்தான். ஏன் இந்த உண்மை மெதுவாக ஆரம்பித்தாலும் அதுல மொமெண்டம் கூட அல்லே கொஞ்சம் கொஞ்சமாக அது உயர்ந்து கொண்டே போகும். உண்மை அது ஆரம்பத்துல தாழ்ந்திருந்தாலும் காலப்போக்கில் அப்படியே அது உயர்ந்து கொண்டே இருக்கும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில அந்த காலத்தில் சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில சந்தோஷமான காரியங்களும் அல்லாஹ் ஏற்படுத்தின. சந்தோஷம் இல்ல, சில மக்கள் இச்சாத்தையும் இடைப்பெற ஏற்றுக்கொண்டிருந்தாங்க, ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு சந்தோஷம். அதுல ஒரு சம்பவம் தான் ரிமாத் பின் அஸ்தி என்று சொல்லக்கூடியவர். அவர் எப்படியானவர் என்றா, அந்த யாருக்கு சரி ஜின் இப்படியான கூத்துகள் பேவுடைய விஷயங்கள் இருந்தா அந்த விஷயத்துல அவர் மாஸ்டர், அந்த விஷயத்துல மறந்துச்சே அவர் மாஸ்டர். அவர் வார லிமா அஸ்தின் சொல்லக்கூடியவரார். அஸ்த சேர்ந்தவர் ஒரு அரபு பிரதேசத்துல ஜுனூப் என்னை சவுத் அரபு அந்த அந்த ரீஜன்ல சவுத்ல சவுத்னா தென் பக்கத்துல தென் மாகாணத்திலிருந்து வாரவர். அவர் வந்த நேரத்தில் அவருக்கு செய்தி வருது, இப்படி ஒரு கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு இப்படி என்னை ஜின் பிடிச்சி, நாங்க எங்கட பாஷல சொல்லுண்டா அவருக்கு ஜின் பிடிச்சிருக்க, அவருக்கு பேய் அடிச்சிருக்குது. அது கேள்விப்பட்டோன்னு சரியான கவலை அவருக்கு தெரியும். அவர் ரவி அவனுக்கு ஓதி ஊத வந்தாங்க, ஓதி பார்த்து அத நோய் இல்லாம வந்தாங்க. வந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து பேசினாங்க, பேசி உங்களோட மக்கள் இப்படி எல்லாம் சொல்றாங்க, நான் உங்களுக்கு மருத்துவம் செய்ய வந்திருக்கேன், நான் உங்களுக்கு மருத்துவம் செய்ய வந்திருக்கிறேன் என்று சொன்ன நேரத்துல நபிசல்லாஹும் மௌனமாக இருந்து அவர் பேச்சு ஆரம்பிக்க முன்னால புத்துபாவை ஆரம்பிக்க முன்னால நபி அவங்க ஹம்து ஸலவா சொல்லுவாங்க. பொதுவான ஹம்து ஸலவாத்தான் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிரு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வ மன் யுத்லிலஹு ஃபலா ஹாதியலஹு, வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலஹு வ நஷ்ஹது அன்ன சையதனா என்ற அடிப்படையில இந்த தஇனை ஹம்து ஸலவாத் ஓதுவாங்க. இது ஓதி நிப்பாட்டினதோட அவங்க பேச ஆரம்பிக்க அதுக்கு முன்னேற்றாங்க, இப்படி தொடர்ந்து சொல்லு என்ன, அதுல அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க, அல்லாஹ் இடத்துல உதவி தேடுறாங்க. அந்த ஹம்து ஸலவாத்துடைய கருத்து அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ் இடத்துல உதவி தேடி ஒரு அஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுசினா, எங்களுடைய தீங்குகள், எங்களாலேயும் சில தீங்குகள் எங்களுக்கே நடக்கும், சில விஷயங்கள் நாங்களே எங்களுக்கு குடிக்க வேண்டிக் கொள்றோமாய், அதனால எங்கட தீங்களிட்டும் பாதுகாப்பு தேடி ஒரு அவுது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுசினா ஒன் செய்ய ஆத்திய அமாலினா, என்னை அசிங்கமான கெட்ட அமல் நிலட்டும் பாதுகாப்பு தேடி அசூ சல்லா சொன்னா, யார அல்லா வலிக்கெடுத்தானோ அவங்க அவருக்கு யாருக்கும் இதாயப்படுத்த முடியாது. சொன்னாங்க யாருக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுத்தான், யாருக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுத்தான் அவங்கள யாராலையும் வலிக்கெடுக்க முடியாது. ரெண்டாவது சொன்னாங்க பொம்மை யூபிலில் பலாஹாதியா, யார் அல்லாஹ் வலிக்கெடுத்தானோ அவங்களுக்கு யாருக்கும் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. இந்த வார்த்தையை சொன்ன விமான அஜி சொல்றாரு, இந்த வார்த்தைகள் உள்ளத்துடைய ஆழத்துக்கே போது இது உண்மை இருக்குது. எக்காங்க நான் என்ன செய்யணும், நீங்க என்னைய பின்பற்றுக. அவர் இஸ்லாத்துக்கு போறார், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் இஸ்லாத்து. அதே நேரத்தில் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடி யாருமே தொடர்ச்சியான பல சம்பவங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல நோயினைகள் பின் குழந்தைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல சந்தோஷமான சில விஷயங்கள் நடந்துச்சு. அதுல ஒன்றுதான் அபூதர் விஸ்பாரி ரவி அல்லாஹுடைய சம்பவம். விஸ்பாரி சொல்லக்கூடிய இந்த சிலு அரபிகள்ல ஒரு கோத்திரம், விஸ்பார் கோத்திரம். இவங்களோட யாரும் விளையாட மாட்டாங்க, ஏன் இவங்க எந்த ஒரு சட்டத்துக்கு யாருடைய இஷ்டத்துக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, யாரையும் பின்பற்ற மாட்டாங்க, இவங்க அடிப்பிடிதான் அரபிகள் என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல சில விஷயங்களை பாதுகாத்து கொண்டு வந்தாங்க. அதுகொண்டுதான் அஷ்ஹுருல் ஹுரும் நாலு மாதங்கள் இருக்கும், கண்ணியமான சில மாதங்கள். அந்த மாதத்துல அவங்க எந்த ஒரு யுத்தத்தையோ எந்த ஒரு பாவகரமான காரியம் செய்ய மாட்டாங்க. இந்த ஹிஸ்பாரின் சொல்லக்கூடிய கோத்திரம் அந்த மாதத்தையும் கண்ணியப்படுத்தல், அதுலயும் கண்டுபிடிச்சாங்க.
இவங்களுக்கு அபூதர் ரலி அல்லாஹ்வுக்கும் அபூதர் ரலி அல்லாஹ்வுடைய சகோதரர் உலைஸுக்கும் அவங்களோட தாயார் இவங்களுக்கு சரியான கஷ்டம் இவங்களோடு இருக்க அவங்க விட்டு போட்டு அந்த அவங்களோட இப்பார் கோத்திரத்தை விட்டுட்டு வந்து அவங்களோட ஒரு தூரத்துல தாயாருடைய பக்கத்துல ஒரு அங்கிள் ஒரு மாமாவுடைய வீட்டுல அவங்க இருந்தாங்க. மாமா எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதனா இருந்தா இவங்களை நல்லா கவனிச்சு கொண்டிருந்தேன். எல்லா அமைப்புலயும் நல்ல ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு தெரியும் குடும்பங்கள் இது மிக முக்கியமான ஒரு விஷயம், இதில் ஒரு பாடம் எங்களுக்கு இருக்குது. இது நல்லா கவனித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல என்னை மாமாவுடைய குடும்பத்தாரு கொஞ்சம் பொறாம ஆயிடுச்சு. பொறாமையே இவருக்கு இப்படி முன்னுரிமை, இது ஒரு மிக முக்கியமான விஷயம். குடும்பங்கள்ல சமுதாயத்துல எல்லா இடத்துலயும் சேர்த்தான் இந்த பொறாமை சொல்லக்கூடிய நோயின் மூலமாக பல பிரச்சனைகள் உண்டாகும். பல சித்தாக்கள் அதிகமான விஷயத்துடைய மூல காரணத்தோடு பார்த்தா பொறாம், அதனுடைய ரூட்டை பார்த்தா பொறாம் வேற ஒன்றும் இல்லை. ஆனா அதை வெளிப்படுத்துறதுல வேற வேற விஷயங்களை தான் முன்னுக்கு வச்சு ஆனா அது பொறாம். அன்பாந்த சகோதரர்களே, அபூதர் ரலியல்லாஹு எப்படி நல்லா இருக்கிறாங்க மாமாவோட, இவங்க பிளான் பண்றாங்க எப்படி சரி இவங்களை பிரிக்கணும், எப்படி சரி இவங்களை பிரிக்கணும் என்று பிளான் பண்ண நேரத்துல இவங்க என்னை மாமா வெளியே போனதுக்கு பின்னால திரும்பி வராரு. வார நேரத்துல அவங்களோட குடும்பத்தார் ஒருத்தர் சொல்றாரு, நீங்க வெளியே இருக்கிற நேரத்துல நீங்க வெளியே போற நேரத்துல உழைச்சிருக்கிறாரு அபூதருடைய சகோதரர், இவர் வந்து உங்களோட மனைவிக்கு ட்ரை பண்றாரு. உங்களோட மனைவியோட சரியான ஆத்திரம் வந்துச்சுமா, சரியான ஆத்திரம் வந்து இது முக்கியமான விஷயம். குடும்பங்கள்ல கூட்டு குடும்பமாக வாழ்றோம், மச்சான் மைனிய பேசுறது வாரது போறது, இதுல குடும்பங்கள் சின்ன பின்னமாக ஒன்றுமில்ல. சும்மா பேசுனீங்க பக்கத்து வீட்டுல கண்டவங்க இங்க வாராரு அப்படி குடிச்சிட்டு வாராரு வந்தன்னு சொல்றாரு. யார வந்து இங்க நேரம் பேச்சிட்டு கொஞ்சம் பேச்சிட்டு போனாங்க, அவ்வளவு போகுது அவ்வளவு போகுது. அதனாலதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருது, மகரத்தை பேணுங்க மகரத்தை பேணுங்க. பெண்களுக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்கணுமான பாடம் என்ன, அப்படி யாரு சரி தேவையானவங்க பேசணும் என்று வந்தா ஹிஜாப், ஹிஜாபுக்கு பின்னால இந்த தேவையான விஷயத்த தேவையான மட்டும் ஒரு ரப்பான வயசு சொல்லிட்டு நிப்பாட்டுறீங்க. கூடிய பேச போவானும் மொபைல் போன்லயும் அதுலயும் இதுலயும் அன்பான சகோதரர்களே, இந்த விஷயத்துல அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுங்க உனை அவங்க தயாரிக்கிறது நல்லவங்க தூய்மையானவங்க. இவங்க அவங்க கோத்திரத்தை விட்டு வந்த காரணமே அவங்க என்ன மோசமானோம் அவனோட வாழையெல்லாம். அப்ப அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுங்களுடைய மாமா ஆத்திரப்பட்டு வந்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டான். இந்த விஷயம் கேட்ட நேரத்தில் இவருக்கு கோபம் வந்துச்சு. வந்த கோபத்துல சொன்னாரு, நீ எவ்வளவு காலம் செஞ்ச எங்களுக்கு செஞ்ச நலவுகள் இந்த ஒரு கேள்வியின் மூலமாக நீ இல்லாம பாரு. அவருக்கு நம்பிக்கை எல்லாம் போச்சு, நம்பிக்கை இருந்தா கேட்டிக்க மாட்டாரு. இப்படியான பிரச்சனைகள் குடும்பத்தில வரலாம். இதுக்கு மிக முக்கியமான காரணம் நாங்க மகரங்களை பேணாது. குடும்பங்கள் சின்ன பின்னமாக இருக்குது. இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய சட்டத்தை நாங்க பேணணும் என்றா இன்ஷா அல்லாஹ் எங்களோட குடும்ப வாழ்க்கைகள் சீராகும், குடும்ப வாழ்க்கைகளை பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்ப அதிகமா நடக்கக்கூடிய தலாக்குல பத்து வீதமான விஷயங்கள் பார்க்கிற நேரத்துல இந்த விஷயம் சம்பந்தமாக இனி மகரங்கள் பேணாதனால ஏற்படக்கூடிய அல்லாஹ் எங்களை உங்களை அனைவரையும் பாதுகாப்பான. அதுக்கு பின்னால அபூதர் பார்வதி அல்லாஹ்வுங்களும் உலைஸ்தவங்களும் அவங்களோட தாயாரும் மக்காவுக்கு அருகாமையில ஒரு இடத்துல போயிட்டு தனியாக வாழ ஆரம்பிச்சு. இந்த நேரத்தில் ஏதாவது செய்யணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும். உடனே மக்காவுக்கு போறார், ஒரு பிசினஸ் செஞ்சுட்டு வருவோம். கிட்ட இருக்கக்கூடிய சிட்டி மக்கா தான். பிசினஸ் போன நேரத்துல அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சந்திப்பு ஏற்படுது. உடனே சந்திச்சுட்டு வந்து ரசூல்லா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு வந்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்கும் சொல்றாங்க. சில நேரத்துல அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருங்க அந்த காலத்துல அந்த நேரத்துல 3 வருஷமாக சிலை வணக்கத்தை எல்லாம் விட்டு அவங்க அல்லாஹ் வணங்கி கொண்டிருக்காங்க. இந்த விஷயத்தை சொல்ற நேரத்தில் தான் நான் 3 வருஷமாக நான் சிறை வணக்கத்தை விட்டு அல்லாஹ் வணங்கி கொண்டிருக்கிறேன். எப்படி வணங்கினாங்க? தெரிஞ்ச முறையில் அல்லாஹ் வணங்கினாங்க. தெரிஞ்ச முறையில் எங்க கிபிலா எங்க பாக்குறாங்களோ அவங்களுக்கு சின்னத்தை இந்த பக்கம் வணங்குவோம், அப்ப அந்த பக்கம் வணங்குவார். இப்ப இந்த செய்தி வந்தது அவருக்கு சரியான இன்ட்ரெஸ்ட் பாகம். அவரது உள்ளத்தால அடிமனத்தில் இந்த சித்ரா உண்மையை தேடணும், உண்மையான மார்க்கத்தை நான் பின்பற்றணும், அக்கான முறையில நான் வாழணும் என்ற இந்த ஆற்ற உள்ளத்தில் இருக்குது, தேட்டம் இருக்குது. இவங்க இந்த செய்தி பல கேள்விகளை உடைத்த கேட்கிறாங்க. சகோதரத்தை பல கேள்வியை கேட்கிறாங்க. இவங்க இவங்களை பத்தி என்ன சொல்றாங்க, குறைச்சி காசு என்ன சொல்றாங்க, இது பல விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இவர் சொல்ற பதில் இவருக்கு போதா? இவருக்கு பேசும் ஆசை
ஆசைக்கு இவர் கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் போதா, இவர் சொல்றாரு நீங்க சொல்றது எனக்கு போதாதுன்னு சொல்லி இவர் பிரயாணம் செய்யறாரு மக்கா. மக்காவுக்கு பிரயாணம் செய்யறாரு. மக்காவுக்கு பிரயாணம் செஞ்சு அங்க எங்க மக்களிடத்துல கேட்கிறாரு இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அங்கே கேட்டதோட மக்களுக்கு சரியானக்கும் விலகிட்டு இவர் இந்த விஷயத்துக்கு தான் வந்திருக்கிறாரு. எல்லாரும் அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு அடிச்சாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க. அபூதர் பாடுறது எல்லாம் இல்லைங்க, மயங்கி விழுந்ததுக்கு பின்னால கல்வி பார்க்கறாங்க, எழும்புறாங்க. சொன்னாங்க என்னுடைய முழு உடலும் வெப்பத்தால் நிறைஞ்சிருச்சு. கந்தம் கிணறத்துக்கு போயிட்டு கிணறு போயிட்டு அப்படியே நினைச்சாங்க கழுவி கொண்டு. அதுக்கு பின்னால் அவங்க அப்படியே ஹஜர் லஸ்தத் எங்க இருக்குதோ காபாவுக்கு அருகாமல் உட்கார்ந்து கொண்டு வாரவங்களுக்கு எல்லாம் கேட்கறாங்க. இப்படி தொடர்ச்சியா கேட்கறவங்க யாருமே பதில் சொல்றாங்கல்ல. இது ரெண்டு பெண்கள் வந்து அங்க இருந்து ரெண்டு சிலைகள் இருந்துச்சு. அந்த சிலைகளுடைய சம்பவம், அது ஒரு நீண்ட சம்பவம், சுருக்கமாக சொல்றேன். இந்த ரெண்டு ஒரு ஆணுடைய சிலையும் பெண்ணுடைய சிலையும், இந்த ரெண்டு பேரும் பல முறையில அவங்க நிக்கா திருமணம் முடிக்கணும், திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கணும் என்ற அடிப்படையில அவங்க பிளான் பண்ணி கொண்டிருந்து அவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் அமையல, பிரச்சனைகள் அது அமையல, பல பல விஷயங்கள்னால அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. நாங்க காபாவுக்கு முன்னால நவுசுபில்லா எல்லாரையும் பாதுகாக்கணும், நாங்க அசிங்கமான முறையில எங்களோட தேவை ஆசையை பூர்த்தி செய்ய போறோம். இது இவங்க செய்யறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தண்டனையாக அந்த ரெண்டு பேரையும் அப்படியே எல்லாம் கல்லாகணும். இந்த அளவுக்கு சைத்தான் அந்த சிலை வணக்க சிலையும் பாத்துல சைத்தான் அலங்கரிச்சுட்டாங்க. அவங்க போதையில் இருந்துடுவான். ஆரம்பத்துல அவங்க வணங்கினாங்க எப்படி ஆனவங்களை, கண்ணியமானவங்க. அவங்க சிலைகளை எடுத்தாங்க. அவங்களோட சமுதாயத்துல கண்ணியமானவங்களை தான் சிலைகளா, கண்ணியமானவங்களை தான் மதிக்காரங்க. கண்ணியமானவங்க இவங்களை மதிக்கணும், இவங்களை ஞாபகப்படுத்தணும், இவங்களை பத்தி பேசணும், அதனால நீங்க சிலைகள் எடுங்க, இவங்களோட எடுங்க, இவங்களை பத்தி ரிக்கர் செய்யுங்க, அப்படி அப்படிதான் வணக்கமா இருந்துச்சு. எந்த அளவுக்கு அந்த விஷயத்துல அவங்க ஊறினாங்கடா, இந்த அசிங்கமானவங்களையும் வணங்க ஆரம்பிச்சு. இந்த ரெண்டு சிலைகளையும் இவங்க பிரித்து வச்சு ஒரு பக்கத்துல என்னை பெண், அந்த பெண்ணையும் அந்த பெண் சிலையையும் ஆண் சிலையை வச்சு தவாப் செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்கல்ல, அதை தொட்டு தொட்டு தான் நினைச்சுவாங்க. இதை தொட்டு போயிட்டு அதை தொடுவாங்க. அபூதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சரியான ஆத்திரம், அவருக்கு வந்த ஆத்திரத்துல கோத்த சொல்லிட்டாங்க. அந்த ரெண்டு பெண்கள் தவாப் செய்ய வந்த நேரத்தை சொன்னாங்க அந்த பெண்களுக்கு, உங்களுக்கு நீங்க தொட்டு தொட்டு போறீங்களே, இதை நீங்க இபாதத் செய்றீங்களா, எனவே இபாதத் செய்றீங்களே, எனவே அந்த ரெண்டையும் உடலுறவு கொள்ள வைங்கன்னு சொன்னாங்க. அந்த பெண்கள் அதை கணக்கெடுக்கல போனாங்க. இவருக்கு இன்னும் ஆத்திரம், ஏன் இவர் சிலை வணங்குறாரு இல்ல, இந்த சிலை வணக்கத்தை இவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. வந்த ஆத்திரம் அதை விட அசிங்கமான ஒரு வார்த்தை சொல்றார். அதை விட அசிங்கமான ஒரு வார்த்தை சொன்னதோட அந்த பெண்கள் இயற்கையா பெண்களுக்கு ஒரு வெக்கம் இருக்குது. அவங்க பயந்து அந்த அந்த வெக்கம் ஏற்பட்டதுனால அவங்க அங்கே இருந்து ஓடி வந்தாங்க குறைசியல் இடத்துல இந்த விஷயத்த சொல்ல. அந்த நேரத்துல ஃபர்ஸ்டாக அவங்க மீட் பண்றாங்க யார, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் மீட் பண்ண நேரத்துல கேட்கறாங்க, ஏ நீங்க தடமாற்றி அழுந்து ஓடுறீங்க என்ன விஷயம் சொன்ன நேரத்துல, நாங்க அவர் அங்க இருக்கிறவன் இந்த அசிங்கமான வார்த்தை சொன்ன இருக்கிறவன் இந்த அளவுக்கு ஒரு அசிங்கமான வார்த்தை சொன்ன வாயில் நிறைஞ்சி கொற்ற அளவுக்கு ஒரு அசிங்கமான வார்த்தை சொல்ல முடியாது. அப்படியான விஷயமா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. கிட்ட போடுற இடத்துல கேட்கிறாங்க, அபூதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நான் ரஹ்மத்துல்லாஹியை சேர்ந்தவர், நான் இதற்காகவே தான் வந்திருக்கிறேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியாக ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள கையெடுத்து அபூதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க தலைக்கு மேல வைக்கிறாங்க. அவங்க தலைக்கு மேல வைக்கிறாங்க. வச்சுட்டு அதுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் கை எடுக்கிறாங்க. அதுக்கு பின்னால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாம் பேசிக் கொண்டாங்க. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹின் சொல்லி அபூதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாம் பேசிக் கொண்டாங்க. இஸ்லாம் பேசிக் கொண்டதுக்கு பின்னால் நபி அவங்க சொன்னாங்க, நீங்க உங்களுடைய இஸ்லாத்தை மறைச்சு, ஆனா இவருக்கு மனம் தாங்கல்ல, இவருக்கு மனம் தாங்கல்ல, அடுத்த நாள் பகல்ல வந்து செய்வாரு, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ்னு குரைஷி முன்னால் அவர் கத்தி சொல்லுவாரு. குரைஷியில் காபிர் வந்து அடிப்பாங்க. எந்த அளவுக்கு இல்ல, அப்பாஸ் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர் வருவாங்க. அவர் சொல்லுவாங்க, நீங்க யாருக்கு அடிக்கிறீங்க தெரியுமா, விஃபாரியை சேர்ந்தவருக்கு அடிக்கிறீங்க. சொன்னதோடு எல்லாம் விட்டுட்டு ஓடுவாங்க. ஏ தெரியும், இவன் எப்படி ஆன ஆக்களோட வாரீங்க, இவருக்கு என்ன சரி நடந்தா
நீங்க வியாபாரம் செஞ்சு முடிஞ்சு, நீங்க பிரயாணம் செஞ்சு முடிஞ்சு ஓடிடுவாங்க. அதே போல அரசனாலும் வருவாரு, இதே விஷயத்த ரிப்பீட் பண்ணுவார். இந்த ரெபுடேஷன் நடக்குது. அப்ப சில வேற ஆக்கள் நேற்று வந்தவங்க அல்ல, இன்னும் புதிய குரூப் வந்து அடிப்பாங்க. அடிக்கிற நேரத்துல அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நீங்க யாருக்கு அடிக்கிறீங்கன்னு தெரியுமா, யாரோட விளையாடுறீங்கன்னு, நீங்க இப்பாரி கோத்திரத்தோட விளையாடுறீங்க, நீங்க மாட்டி கொள்வீங்க சொல்லி அவங்க போவாங்க. அதுக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுற்று வழி சொல்லி அனுப்புறாங்க, நீங்க போங்க, இப்பாரியோட மக்கள்கிட்ட போங்க, நீங்க தாவத் கொடுங்க, ஒரு நாள் வரும் நாங்க மேலோங்குவோம், அந்த நேரத்துல நீங்க வாங்க சொல்லி அனுப்பிட்டாங்க. அன்பாந்த சகோதரர்களே, எல்லாரும் நல்லடியாகலே, அபூதர் இப்பாரி வழி இல்லாம நாங்க அங்க போயிட்டு முயற்சி செய்யறாங்க, முயற்சி செய்யறாங்க. எந்த அளவுக்கு அரைவாசி பேர் அப்படியே சாத்தேற்றுக்கோங்க, அரைவாசி பேர் அவரோட கோத்திரத்துல அப்படியே அரைவாசி சாத்தேற்றுக்கோங்க. என்ன அபூதர் இப்பாருடைய எவ்வளவு காலம் நபியோட இருந்தாங்க, இவ்வளவு முக்கியமான ஒரு பாடம், அரைவாசி பேர் சாத்தேற்றுக்கோங்க. அதுக்கு பின்னால் இன்னொரு அரைவாசி தான், நாங்களும் இஸ்லாம் சேர்த்துக்கொள்ளும். எப்ப நீங்க நபியா உங்களை மீட் பண்ண போறீங்க அந்த நாள் நாங்களும் இஸ்லாம் சேர்த்துக்கொள்ளும், நாங்களும் வரும். அது மட்டுமல்ல, அந்த இஸ்லாரி கோத்திரத்தோட இன்னொரு கோத்திரம் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய கோத்திரம் வாழ்ந்தா அவங்க பக்கத்துல. இவங்க ரெண்டு பேருக்கும் எப்பயும் யுத்தம், எப்பயும் பிரச்சனை, எப்பயும் சண்டை. அப்ப இவங்க இஸ்லாம் சேர்த்துக்கொள்ளத்தை கண்டு, நபியாவிட்ட வந்து இவங்க பயிற்சி இடத்தை கண்டு, அவங்களும் வந்து பயிற்சி செஞ்சாங்க அஸ்லம் கோத்திரம். இது யாருனால, ஒரு சஹாபி, ஒரு மனிதன், அபூதர் இப்பாரி ரலி அல்லாஹு அன்ஹு. எவ்வளவு காலம் நபியோடு இருந்தாங்க, கொஞ்ச நேரம் இருந்திருப்பாங்க, கொஞ்சம் காலம் இருந்தாங்க, எவ்வளவு விஷயங்களை படித்தாங்க, பின்னால பல விஷயங்களை படித்தாங்க. மதீனாவுக்கு வந்து அபூதர் இப்பாரி ரலி அல்லாஹு பல ஹதீஸ்ல ரிவாயத் செஞ்சிருக்காங்க, சில ரகசியங்களை விளங்கி கொண்டிருக்காங்க. ஆனா அந்த காலத்துல கொஞ்சம் விஷயம்தான் விளங்கி இருந்தாங்க, ஆனா போனாங்க, அவங்கள முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க, தாவத்துடைய விஷயத்துல அந்த தாவத்துல ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. அன்பான சகோதரர்களே, அதை நிராசை அடையல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரின் மூலமாக எவ்வளவு பெரிய ஒரு சேவையாஷ்ணு. இந்த ரெண்டு கோத்திரத்து மதீனாவுக்கு வந்து இல்லை மதீனாவுக்கு வந்தாங்க சென்றா, ஹிசல்லாஹிஷ்ணு பகலுடைய நேரத்தில் இருக்கிறாங்க, அப்படியே புழுதிகள் எழும்பி இல்லை ஒரு பெரிய ஒரு பட வாரமா இருந்து சஹாபாக்கள் மோடி ஆயுதங்கள் எடுத்தாங்க, யாரும் சரி அட்டாக் பண்ண வாராங்களோ தெரியாது. முழு கோத்திரம் அப்படியே வந்து இருந்தாங்க, அவங்களுக்கு பயிற்சி பத்தி சொல்லி கொடுத்தாங்க, தொழிலை சொல்லி கொடுத்தாங்க. அதே நேரத்துல அந்த அஸ்லமி கோத்திரத்தும் வந்து அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சாப்பிட்டு போறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பாரிகளை மன்னிப்பானாக, غفر الله للإفاري இன்னும் சல்லம் الله الاسلمي அஸ்லமி கோத்திரத்துக்கு அல்லாஹ் சாந்தி உண்டாக்குவானாக, இப்பாரி கோத்திரத்துக்கு அல்லாஹ் அவனோட பாவங்களை மன்னிப்பானாக என்று வாசித்தான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த தாவத்துடைய உழைப்பு இருக்குது, நாங்க எவ்வளவு படித்திருக்கிறதல்ல, அது எங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ, அந்த தெரிஞ்ச விஷயம் எவ்வளவு அழகாக எந்த அளவுக்கு ஹிக்மத்தாக எட்டி வைக்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். எங்களோட குடும்பத்துக்கு மத்தியிலையும் எங்கட முயற்சிகள் விடாம இருக்கும், பிறந்து குடும்பத்தார் ஒன்று சேருங்க, அக்லாக்கோடு நடந்து கொள்ளுங்க, அவங்களுக்கு புத்திமதிகளை சொல்லுங்க, நல்ல விஷயங்கள். ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று தாவத் இருக்குது, ஒன்று இருக்கு தாவத் இல்லம்மா, இன்னொன்று இருக்குது தாவத்திடப்படா. இப்படி தொடர்ச்சியான விஷயங்கள், தனிப்பட்ட ஒரு பாடம் இருந்தாலும் தாவத்துடைய விஷயத்துல ஒரு தனி ஒரு பாடம், இந்த அவாவுடைய உசூல், எந்த முறையில நாங்க தாவத்தை கொடுக்கணும், அந்த தாவத் கொடுக்கிற நேரத்துல எங்கள்கிட்ட வர வேண்டிய அந்த தன்மைகள் என்ன, எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய தன்மைகள் என்ன, நாங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற நேரத்துல எந்த முறையில நாங்க முன்வைக்கணும் என்ற விதங்கள் எங்களுக்கு படிக்கலாம். அன்பான சகோதரர்களே, இந்த தொடர்ச்சியான பாடத்தில் முக்கியமான ஒன்றுதான் அபிசீனியாவுக்கு சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்ச விடயம். அவங்க சஹாபாக்கள் வெளி இறங்கி ஐந்தாவது வருடத்துலதான் முதலாவது கூட்டம், முதலாவது கூட்டம் அபிசீனியா ஹிஜ்ரத் செஞ்சாங்க. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வார பாடத்தில், வாரக்கிழமையினுடைய பாடத்தில் அபிசீனியாவுடைய சஹாபாக்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச சம்பவத்தையும், அதிலிருந்து திரும்பி வந்த இரண்டாவது ஹிஜ்ரத்துடைய சம்பவங்களையும் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் மற்ற விடயங்களை பார்ப்போம். அல்லாஹ் எந்த விடயங்களை நாம் முதாக்கரா செய்யவோ அந்த விடயங்களை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு மக்களுக்கு நெற்றி வைத்து அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் அல்லாஹ் எங்களை மரணத்தை ஏற்படுத்துவானாக. அலஹமதுல்லாஹ் ரபில் ஆலமீன்.